ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெட்ஸ் தம்லா இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம டாக் செக்மெண்ட்டில் கோல்டன் ரிட்ரீவரை பற்றி பார்க்க போகிறோம் வித் ப்ரைஸ் ரேஞ்சஸோட வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனல் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ இந்த கோல்டன் ரிட்ரீவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ஜின் வந்து ஸ்காட்லாண்ட் யுனைடட் கிங்டம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரீட் பண்ணப்பட்ட மிட் நைன்டீன் செஞ்சுரியில் இந்த டாக் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்காட்லாண்டில் தான் பிரீட் பண்ணாங்க இதை வந்து கன்டாக்னே சொல்லுவாங்க எதனால ஹண்டிங்காக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஸ்காட்லாண்டில் பார்த்தீங்கன்னா ஹண்டிங் ஷூட்டிங் அதாவது பேர்ட்ஸு டக்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணுறது இல்லை ஷூட் பண்ணுறது ரொம்பவும் ஃபேமஸ்ஸு அப்போ இந்த டாக் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஹண்டிங்க்கு இந்த டாக் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் உயிர் வாழக்கூடியது மேலோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தஞ்சி எல்பிஎஸ் இருக்கும் ஃபீமேலோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சு எல்பிஎஸ் இருக்கும் அதே மாதிரி ஹைட்டுன்னு பார்க்கும்போது மேலோடது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு இன்ச்சஸ் இருக்கும் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சஸ் இருக்கும் கோட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டு மாடரேட்லி வேவியாக இருக்கும் கலர் ஷேட்ஸுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கோல்டுலேயே வந்து ஷேடு விழுந்த மாதிரி இருக்கும் டார்க் கோல்டுலேருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் கோல்டு இன் பிட்வீன் இருக்கக்கூடிய அந்த ஷேட்ஸ் தான் உங்களுக்கு கலர்ஸு நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது இந்த டாக் வெரைட்டியில் நம்ம வந்து மூணு வெரைட்டியில் வந்து உங்களுக்கு இந்த டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது கெனடியன் பிரிட்டிஷ் அமெரிக்கன் இது மூணுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் சேம் ப்ரீடு தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சேமாக தான் இருக்கும் டென் பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா பிரிட்டன் கேர்னல் கிளப்பில் பார்த்திங்கன்னா டார்க் வெரைட்டி அதாவது பார்த்திங்கன்னா ரொம்பவும் டார்க் கோல்டில் கூடிய அந்த வெரைட்டி வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அமெரிக்கன் கேர்னல் கிளப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட் வெரைட்டி அதாவது கோல்டன் ரெட்ரிவரில் ரொம்பவும் லைட் கலர் இருக்கக்கூடிய டாக் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க இந்த டாகோடய பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க இது ரொம்பவும் ப்ளேஃபுல்லான டாகு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரொம்பவும் அட் அஃபெக்ஷனேஷன் அதிகமாகவே இருக்கும் இந்த டாகுக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் இருக்கும் ரேட்டிங்கு டென்னுக்கு செவன் ரேட்டிங்ஸ் இருக்கும் இந்த நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் பேபீஸ் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டாக் நினச்சிங்கன்னா இந்த டாக் வாங்கிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு பைட்டிங் ப்ராப்ளமாக இருக்காது இதோடய இன்டெலிஜென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பெரியவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் சின்னவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அதெல்லாம் வந்து அறிஞ்சு செயல்படக்கூடியது ரொம்ப ப்ளேஃபுல்லானது எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும்னா அளவுக்கு நீங்கள் சிக்ஸ்டி டேஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய பப்பீஸ் வாங்கலாம் அதாவது ரெண்டு டூ மந்த்ஸ் ஆன பப்பீஸ் நீங்கள் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இல்லைன்னா கம்மியான அந்த ஏஜில் வாங்கும்போது அதாவது சி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இல்லைன்னா தேர்ட்டி டேஸில் வாங்கும்போது டெத் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் சிக்ஸ்டி டேஸ் அப்போ அந்த ஆக்டிவ்னஸ் டிசீஸ் வந்தாலும் தெரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இந்த டாக் வாங்கும்போது வேக்சினேஷன் டிவார்மிங்லாம் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணி வாங்குங்க நீங்கள் பெட் ஷாப்பில் வாங்கினாலும் சரி ப்ளட்ஃபார்மில் வாங்கினாலும் சரி முடிஞ்சளவுக்கு டிவார்மிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் போட்டிருக்கான்னு செக் பண்ணி வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் த சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இது உங்கள் தமிழன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்